ஸ்டேட்ஸ்ல இருக்கிறா, ஷீ இஸ் இன் அப்ராட் அப்படின்னு சொல்றது பெருமையா நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வருது. சூழ்நிலை உருவாயிடுச்சு, உருவாயிருச்சு. அவங்க இன்னைக்கு இருக்கிற மகனுக்காக வேலைக்காகவோ அதுக்காக மருமக அங்க போய் வேலைக்கு இருக்கிறாங்க, மகனோட வேலை முடிஞ்சிச்சுனாலே ஏதாவது மொழி அவங்க திருப்பி இங்க வருவாங்க. நீ பெருமையா சொன்ன மருமகனும் மகனும் இங்க வந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் இவங்க எங்க போவாங்க? அது இவங்களே உருவாக்கி parents will stay back in India, and how long they can stay alone, either there are lot of crimes against old people here. Okay. Even if they live in the flats or in independent house, they cannot stand by themselves. They have to depend on so many people, neighbors, other things. So in that case, children also will feel better our parents live in an old age home. These parents will also feel, yes, that is the safest place. I won't be, I'll be in my own space with my own company, and he is there with him. Okay. Now, you know, this is what more on the positive side, what you're talking about. இவங்க வந்து ஒரு மேல்தட்டு மக்கள் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. கீழ்த்தட்டு மக்கள் அவர் சொன்ன மாதிரி சொத்தே இல்லாத சூழ்நிலையில், அவர் சொன்ன மாதிரி சட்டியில சோறு இல்லைன்னு சொன்னா எந்த பூனைகள் கூட வராதுங்கிறதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இப்ப முதியோர் இல்லங்கள்லாம் வந்து நிறைய அளவுல அதிகரிச்சுட்டு இருக்கிறது காரணம் வந்து முக்கியமா பெற்றோர்கள் தான் சொல்லணும். பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகளை வந்து தான் நெஞ்சிலையும் மடியிலையும் போட்டு சுமந்து வளர்க்குறாங்க. தன்னோட பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்காக தான் அவங்க உண்டு, அவங்க வாழ்றதே தன்னோட குழந்தைகளுக்காக தான் வந்து இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 60 வயசுல வந்து சொல்வாங்க பெற்றோர்களுக்கு எல்லாம் வந்து 60 வயசுல வந்து குரங்கு குணம் வந்துடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளுக்கு குரங்கு குணம் வந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்மளால ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுமோ, நம்ம வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு முற்றுக்கட்டையா இருப்போமோ, நம்ம வந்து அவங்களுக்கு சுமையா இருப்போமோ அப்படின்ட்டு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னோட குழந்தைகளுக்காக அவங்க மேல வச்சிருக்க பாசத்தினாலையும் பிரிய முடியாம முதியோர் இல்லங்களுக்கு போறதுதான் இந்த காலத்துல அதிகரிச்சுட்டு வருது. ஓகே ஓகே ஓகே. பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா, இன்னைக்கு 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. நம்ம சின்ன வயசுல வந்து வளர்ச்சிடணும் பசங்களை, நம்ம அப்பவே வளைக்கிறது கிடையாது. ஒண்ணுமே இல்ல, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுல யார்ட்டையும் ஏதோ சின்ன பிரச்சனையா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு போயிருவோம். வீட்டுல தாத்தா பாட்டி தான் சொன்னாங்க, தாத்தா பாட்டி கிட்ட சண்டைக்கு போயிருவோம். அத்தை மாமா தான் சொன்னா அங்க சண்டை போயிருவோம். ஒண்ணு இல்ல, ஸ்கூல்ல போய் சண்டைக்கு போயிடுறாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியரா இருக்கேன். ஸ்கூல்ல ஒரு சின்ன சண்டைகள் நடந்தவங்க பிள்ளைங்களே மறந்துருக்கும், ஆனா அந்த கதையை கேட்டு பெற்றவர்கள் அடுத்த நாள் சண்டைக்கு வருவாங்க. அப்ப வந்து விட்டு கொடுக்குங்கிற அந்த மனப்பான்மை வந்து இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அது இல்லாம நம்ம ஆக்குறது வந்து காரணம் வந்து பெற்றோர்கள். இன்னைக்கு எந்த அளவுக்கு முதியோர் இல்லம் இருக்குதோ அதே அளவுக்கு அனாதை குழந்தைகள் ஆசிரமம் வருது. அது காரணம் என்ன? எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிஞ்சு போயிடலாம். அப்ப பாரமா இருக்கிற பெற்றோர்கள் தூக்கி இங்க போடு, குழந்தைங்களும் அதே தான் நம்ம செய்வாங்க. அப்ப மட்டும் நமக்குன்னு வரும்போது மட்டும் நம்ம கத்துறதுல வந்து அர்த்தமே கிடையாது. இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பங்களே இல்ல, அதனால பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எந்த ஒரு எல்லாருக்கூடையும் பழகுற இது போயிடுது அவங்களுக்கு. அதே நேரத்துல அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கும் போது எல்லா இடத்துலயும் பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பாத்தோன்னா இன்னைக்கு டிவில இல்லைன்னா போன்ல இதான் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மற்ற பிள்ளைகளோட பழகிற இது எல்லாமே குறைஞ்சு போயிடுது. அதனால அவங்களை சிந்திக்கிற இது எல்லாமே குறைஞ்சு போறதுனால அவங்க தன்னுடைய சுய சிந்தனையில இருக்க மாட்டேன்றாங்க பிள்ளைங்க. சுய சிந்தனைகளோட நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம்னா இன்னைக்கு முதியோர் இல்லங்களும் பெருகாது. நான் 30 வேலை செய்யறேன் வெளியே. 30 இறந்துடாருங்கான ஒரு அப்பதான் வேலை செஞ்சு பிள்ளைங்களை பெருசாக்கி காப்பாத்தி விட்டாச்சு. இப்போதைக்கு ஒரு 63 வயசுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பொசாத்துல வீடு வித்துட்டு வெளியே போயிட்டு நாங்க. பெரிய பையன் இருக்கிறான், அங்கு பெரிய பையன். இப்போதைக்கு இல்லை வீடு, அந்த வீடு இல்லை. இது ஒரு கடத்துல கொடுத்துட்டு வந்துட்டோம், அவன் கடை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு உடம்பு சில சமயத்துல ஹாஸ்பிட்டல் வந்த சமயத்துல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அம்மாவுக்கு, செத்துருவாங்க அவங்க. சொத்து இல்லை என் கையில இப்போ, சின்ன பையன் இருக்கிறான். அப்போ செத்துருவாங்க அம்மா, அவங்கள காப்பாற்றி வெளியிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு அம்மா மேல தாய் பாசம் இல்லாத 30 அம்மா காப்பாத்தினாங்களே, அந்த எல்லா பேத்தியும் இருக்குது காலாயிடுச்சு பொண்ணுக்கு. இந்த சமயத்துல கோபமா பொண்டாட்டி பேசி கெடுக்குது, என்ன அவமானப்படுத்திட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல போடமான்னு திரும்பி பார்க்கல. எனக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு. சின்ன பையன் ஒரு அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போயிடுமா வழியன்னு சொல்லிட்டு அவனும் நான் தனியா வீட்டில் வந்து வாடகை இருந்துக்குன்னு இருந்த பிறகு சின்ன பையன் வந்து இப்ப என் கூட ஒற்றுமையாகறான், ஒற்றுமா வர போக வர இருக்கிறான். நான் வேலை செய்யறேன், இனிமேல் பார்க்க போனக்கா முதியோர்ட்லயும் நான் வயசான அங்கதான் இருப்பேன். நான் ஒரு முறை பஸ் ஸ்டாப்பிங்ல நின்றுட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-வீலர் வந்து நின்னுச்சு.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வண்டி போய் ஓட்டிட்டு வர்றாரு, கூட ஒரு மூணு பேர் அதை உட்காந்துட்டு வராங்க. அது வந்த உடனே அவர் இறக்கி விட்டுறாரு, அவங்கள பஸ் ஏற்றுறதுக்காக இவர் கூட வந்திருக்காரு, இறக்கி விட்டுட்டு அவர் நிற்கிறாரு. அப்போ எல்லாருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டிட்டு வந்த டூ வீலர் மேலே தான் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை டேட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. நல்ல காஸ்ட்லி பைக், அது எத்தனை பேருடைய அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, அது அவங்களுடைய மனசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்கள். என்னடா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இயலாமை ஏற்படுத்தும். உடனே அவங்க பெற்றோர் மேலே ஒரு வருத்தத்தை அந்த காட்ட வேண்டியதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் கூட தவறான செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட இது அமையலாம். நவம்பர் 15 வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இந்த மழையை மழை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இன்னும் கூட இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு கஷ்டம்னா எங்கள் அம்மா வேணும் கூட இல்லை. தாய்கள் வந்து நிறைய இருக்காங்க கிராமப்புறங்களை பாத்தீங்கன்னா, கணவன் விரைவில் இறந்த போய் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்னது நல்லா ஆழமா கவனிச்சா தெரியும், பிரச்சனை மருமகள் மௌனம் இல்ல. நல்லா கேட்டுங்க, அந்த மருமகள் எங்க இருந்து வந்தாங்க? மகனால வந்தாங்க. இன்னைக்கு பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, புரோக்கர் சார்ஜ் எவ்வளவு தெரியுங்களா? நுழைவு கட்டணம் 1500 ரூபாய் பணம் கேக்குறாங்க. எப்படியாவது எவ்வளவு செலவானாலும் என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், நல்ல பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு அம்மாக்கள் முயற்சி பண்ணி கட்டிட்டு வராங்க. ஆனா சில சூழ்நிலை பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க விட கொஞ்சம் வசதி குறைவான பொண்ணு வந்து சேர்ந்துறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கதான் ஆரம்பமே ஆகுது. எப்படியாவது பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிற அம்மா, இவ வாழ்வு தெரியாதா, இவ வசதி தெரியாதா, இவங்க அப்பனை தெரியாதா, அவங்க ஸ்டேட்டஸ பத்தி பேசுறது குறைக்கு சொல்றது. இந்த பொண்ணை குத்திக்கிட்டே இருக்கும்போது சார் அந்த மனசு யாருக்கா இருந்த குழந்தை, நான் ஒண்ணு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வருது, அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்திட்டோன்னு சொன்னா நிச்சயம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை குறையே சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தா அதை எகிரி ஓடுமா ஓடாதா? ஆமா, எது தடிக்காத ஒரு காலகட்டத்தில் வாசல திறந்து வச்சு கல்லாணி அடிச்சினா அது ஓடுமா ஓடாதா? ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு கருத்துக்களம் தொடரும். இணைந்திருங்கள் பொதிகையுடன். பெற்றோர்கள் தான் முதியோர் இல்லங்கள் பெறுகிறது காரணம்ங்கிறது பல்வேறு காரணங்களை சொன்னாங்க. ஐயா வந்து உளவியல் ரீதியாக மாமியார் மகளுக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனை, சின்ன சின்ன சிக்கல்களை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி குழந்தைங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால அதனோட வேல்யூ தெரியல, அதனால பின்னாடி அவங்க அனுப்பிச்சிடறாங்கிறது தான். அதை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு அனுபவமாக குழந்தைங்களுக்கு தரவானா அதில் நாமளே விலகி இருக்கலாங்கிறது தான் நிறைய பேரோட பார்வையாக இருந்துச்சு. இதற்கு வந்து என்ன வகையான பதிலை நீங்கள் சொல்ல போகிறீங்க? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இந்த முதியோர் இல்லம்ன்றது இட்ஸ் எ கிரைம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த சமூகம் மறுத்தது. இந்த முதியோர் இல்லத்திலேயே ரெண்டு கிரைம் இருக்குது, பெய்டு முதியோர் இல்லமே கிரைம். நம்ம அப்படிதானே சொல்றோம், பெய்டு முதியோர் இல்லமே கிரைம், நான் பெய்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது அதை விட பெரிய கிரைம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் வேல்யூஸ் இல்லாம போயிடுச்சு சமூகம். நான் சமூகத்தை தான் சொல்லுவேன், சமூகம் ஹியூமன் வேல்யூஸை பிள்ளைங்களுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு பிள்ளைக்கும் ஒரு விஷயம் தெரியணும், அவன் பிறக்கும் போது தான் தாய் செத்து பிழைத்தவள் என்பதை மறந்து விட்டார். எவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, எவ்வளோ பேர் தன்னுடைய பிறந்த நாள 1,000,000,000 செலவு பண்ணி கொண்டாடுறாங்க. அன்னைக்கு அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா, அந்த தாய் அன்னைக்கு வந்து அவளை வந்து 10 மாசம் பெற்ற தாய் நம்மளை ஒழுங்க அன்னைக்கு டெலிவரி கொடுக்கவே தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஆட்டம் ஆடுறோம் அப்படின்ற அந்த எண்ணம் எத்தனை பிள்ளைங்க கையில இருக்கு. ஓகே, அந்த தியாகத்தை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணாம போனது நம்மளோட பிழைன்னு சொல்றீங்க. நம்மளுடைய பிழை சொல்லுங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகள் வந்து அப்பா இல்லாட்டி அம்மா இருந்துட்டாங்கன்னா இல்லாட்டி தாத்தா பாட்டி இருந்தாலும் அங்கே ஸ்கைப்லேயே பார்த்து எழுதுறாங்க வெளிநாட்டில இருந்து. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாமே ஸ்கைப்ல முடிச்சிருது. அதே மாதிரி ஒரு இப்போ நான் ரீசெண்டாக எனக்கு மெசேஜ் வந்ததே வந்து ஒரு முதியோர் இல்லத்தில்
சேர்த்துட்டு போன பிள்ளை வந்து வெளிநாட்டில் இருக்காரு, உங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு உங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து நான் பார்க்க முடியாதுங்க, நீங்களே பார்த்துருங்கன்னாங்க. இறந்த பிறகும் இறந்ததுக்கு தகுதி சொன்னது தகவல் சொன்னதுக்கும் அவங்க வந்து நீங்களே பார்த்து எல்லாம் நல்லா முடிச்சிருங்க, உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ நான் அனுப்பிச்சிடுறேன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அஸ்தியை எடுத்து கங்கா எல்லையை போய் கரைச்சிருங்க, அதுக்கும் சேர்த்து நான் காசு கொடுத்துட்றேன். இதை விட வேற அவலமான சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. அது பணம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறத நான் வருத்தத்துடன் இதை பதிவு செய்யறேன். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், ஒரு வயதான முதியவர், அவரை நடக்கவே முடியல, ஒரு வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வர்றாரு. அவரால் ஒரு சேரை எடுத்துட்டு அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவரால் சாப்பிட முடியல, சாதம் சிந்துது, எல்லாத்தையும் எடுத்து பொறுமையாக வீட்டு விட்டுட்டு கை கழுவுறதுக்கு கூட்டு போகிறாரு. அப்பயும் சரியாயில்லை, இதனால் மற்றவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல். இதெல்லாம் தாண்டி அவர் எல்லாத்தையும் கூட்டு முடிச்சுட்டு வெளியே போனார். ஒருத்தர் வந்தார், ஏன்பா இப்படி வயசான காலத்தில் வந்து எடுத்து இப்படி கூட்டு வந்து தொந்தரப்படுத்துகிற அப்படின்னு. இப்போ வந்து இவங்களுக்கு வயசாயிருக்கலாம், ஒரு காலத்தில் நான் நடக்க முடியாதப்போ என்னை நடக்க பழக்கினவர் இவர், சாப்பாடு ஊட்டி விட்டவர் இவர், இப்போ எனக்கு இவர் குழந்தை, நான் இவருக்கு நான் ஊட்டி ஊட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பார்த்துக்கிட்டப்போ எனக்கு பேச தெரியாது, ஆனால் உலகத்தை அத்தனையும் எனக்கு காட்டி கொடுத்தது என்னோட தந்தை அப்படின்னு அந்த பையன் சொன்னாராம். ரெஸ்டாரண்ட்டில் இந்த அத்தனை பேரும் சொன்னாங்களாம், பரவாயில்ல எதை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம். இல்லையே அப்படின்னாராம், இல்லை எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போயிருக்கீங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. அந்த பெருமையோட அந்த நபர் வந்து அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போனாராம். இது மாதிரி ஒரு தங்கமான மகன் இருந்தா எந்த பெரியவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும், முதியோர் இல்லத்துக்கு போகணும்னு தோணும்? தோணாது, கண்டிப்பா தோணாது. அவங்க எங்க பாயிண்ட் பேசுறாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க, கண்டிப்பா பேரண்ட்ஸ் பொறுமையா தான் இருக்கும். ஏன்னா சில நாள்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல ஒரு இது வீடியோ போட்டிருந்தாங்க, அதுல இருந்து எப்படின்னா ஒரு மருமக மாமியா போட்டு அடி அடி அடிக்கிறா, அத பையன் வீடியோ எடுக்கிறான். பெத்த அம்மாவை மருமக அடிக்கிறா, அத பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி பையன் இருக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும். இப்ப இதா இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க தான் புரிஞ்சுக்கிறது இல்லை எதுலையுமே. அவங்க சொன்னாங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துனதை சொல்றதே இல்லைன்னு. அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்துனதை சொல்லிட்டா அவங்களால படிக்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அவங்க சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தான் புள்ள புக் எடுத்து வச்சானா அடுத்த நிமிஷம் அவங்க வேலையை விட்டு வருவாங்க, அப்போதான் புக் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த செகண்ட் கூட பார்க்காம அவங்க அந்த வேலை செய்வாங்க. புள்ள படிக்கிறா, அவன் நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க எல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த புள்ள படித்து படிக்கிறத சூஸ் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து சும்மா இது பண்ணலை, அவங்க எதுக்காக சூஸ் பண்ணுறாங்கன்னா பிள்ளையோட லைஃப் நல்லா இருக்கணும். ஏன் இவங்க வெளிநாடு போலியா படிச்சுட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு வெளிநாடு போகிறாங்க, ஆனால் அங்கே போய் பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க, பெற்றவங்க பண்ணதை அப்படியே மறந்துடுறாங்க, சுயநலவாதியும் ஆயிடுறாங்க. அந்த 10,000-20,000 கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை பண காசை அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது, அவங்களுக்கு தேவை அன்பு. சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த பிள்ளைங்கள நம்ம பார்த்துருக்கோம், அந்த பிள்ளைங்க நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அரவணைப்பு தான் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு பணம் காசு தேவையில்லை. காலம் மாறுறதுனால அது நம்ம வந்துட்டு இருக்கு. நீங்கள் பேசுங்க. ஒரு இளைஞர்னு ஒரு பையனோ பொண்ணோ வச்சுக்கிட்டு அவங்களோட லட்சியம் இப்போ என்னவா இருக்குன்னா, 5 இலக்கில் சம்பளம் வாங்கணும், அழகான ஒரு கனவிலும், டபுள் பெட்ரூம். அவனுக்கும் மனைவிக்கும் ஒன்று, பிள்ளைக்கு ஒன்று, அப்பா அம்மா அப்பா அங்கே வரலை. அதுக்கப்புறமா ஒரு அழகான வாகனம், 4 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தால் போதும். அவனோட இலக்கே சுயநலமா மாறுது. அப்பவே தன்னோட பிள்ளைகள் தான் தன் மனைவி இவ்வளவுதான் யோசிக்கிறான். அந்த இடத்துல ஒதுக்கிறான், அவனோட கனவு இல்லத்திலயும் ஒதுக்கிறான், தன்னோட வாகனத்திலயும் ஒதுக்கிறான். அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சுயநலமாவே யோசிச்சுட்டு இருக்கிறனால பெத்தவங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த மறந்துடுறாங்க. சுயநலம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. 20 வருஷம் முன்னாடி குடும்பத்துல நடந்த திருமணம் போய் ஜாதி விட்டு மதம் விட்டு எல்லாம் விட்டு மாநிலம் விட்டு நாடு விட்டு நடக்கிறேன். மாநிலம் விட்டு நடந்து வரும்போது உதாரணமாக குறிப்பிட்ட மாநிலம் எதுவும் சொல்ல விரும்பல, ஒரு வட இந்தியாவில் இருந்து வந்து ஒரு இங்கே நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல அந்த பொண்ணை விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களோட சுயநலம், இந்த பொண்ணை பார்த்தோம் பிடிச்சா, ஆனால் இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுட்டு வந்தால் நம்மளுடைய வீட்டோடைய நிலைமை என்ன இருக்கும்? ஏன்னா அந்த வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து உதாரணமாக ஒரு கிராமத்தால் கூட இருக்கலாம், அவங்க அந்த பையனை படிக்க வச்சு வந்திருக்கலாம். அவர் சொல்லாமல் சகிப்புத்தன்மைனா நம்ம பாரம்பரியம், பழக்க வழக்கம், இறை வழிபாடு, குடும்ப கலாச்சாரம் எல்லாத்தையும் கூட விட்டு கொடுக்கலாம். பேசிக்காக உணவை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அந்த பொண்ணு செய்கிற சாப்பாடு இவங்க சாப்பிட முடியுங்களா? பெற்றோர்கள் நீங்கள் ஒன்றா சேவிச்சுக்கலாம், அம்மா யாரும் சேவிச்சுக்கணும். உணவு தான் வந்து உதவி இல்லம் பெருக இன்றைய சமுதாய முக்கியமான ஒரு காரணமாக பாருங்க, ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை. உணவு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு கருத்துக்களம் தொடரும். இணைந்திருங்கள் பொதிகையுடன்.
பிள்ளைகள் தான் முதியோர் இல்லங்கள் பெருக காரணம் அப்படிங்கறத வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க அவங்க. நீங்க ரியாலிட்டியில நடக்கிற விஷயங்கள் அவ்வளவுதான் அது. வெளிநாட்டுக்கு போறது, பணம் சேர்க்கறது, சுயநலமா இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் சொன்னால் கூட, நான் திரும்ப திரும்ப நான் யோசிக்கிற விஷயம், இந்த மதிப்பீட்டு உணர்வுகளை குழந்தைகளுக்கு சிறு வயதிலே சரியாக சொல்லித்தராது, இல்லை அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லாத விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அம்மா அப்பாங்கிற அந்த அடிப்படையான வேல்யூ சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா எரோட் பண்ணியிருக்கிறத நான் உணர்றேன். அதனால தான் நிறைய முதியோர் இல்லங்கள் பெருகிட்டே இருக்குது. இந்த நிலை தொடரக்கூடாது, தொடரக்கூடாதுங்கிறது எல்லாரோட ஆசையா இருக்குது, பட் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இதற்கு என்ன வகையான தீர்வுகளை நம்ம பார்க்க முடியும்? இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன வகையான மாற்றங்களை தங்கள் மனநிலையில் கொண்டு வர வேண்டும், பெற்றோர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும், போற்ற வேண்டும், பேண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு எனக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருந்தால் கூட, நிதர்சனமா என்னென்ன உண்மைகள் வந்து களத்தில் இருக்குங்கிறத பத்தி திரு முரளி அவர்கிட்ட கேட்கலாம். சேவாலி முரளி பிளீஸ். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டி வந்து ஒரு ஆட்டோல வந்து இறங்கினாங்க, வந்துட்டு வேற யாரும் கூட இல்லை, அந்த பாட்டிமா மட்டும் வராங்க, ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க, உள்ள வந்தாங்க, வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, உடனே அழறாங்க. ஒன்றும் அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனே வாங்க முடியல, அழுதுட்டே இருக்காங்க அவ்வளோதான். அதே போல் கூட அந்த ஆட்டோ டிரைவர் தான், அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார் என்ன ஆக்சுவலாக நடந்திருக்குன்னு. சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இவங்களை கொண்டு போயிட்டு இன்னொரு ஒரு பெய்டு ஓல்டேஜ் ஹோம் அங்கே போய் சேர்த்துருக்காங்க போயிட்டு. அதுதான் மாதம் 5,000-10,000 அதை பணம் கட்டக்கூடிய ஒரு முதியோர் இல்லம் அங்கே போய் சேர்த்துருக்காரு. சேர்த்துட்டு ஒரு ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து பேமெண்டே பண்ணலை அவர். அந்த ஓல்டேஜ் என்ன பண்ணாங்க, அவங்க கமர்ஷியல் நடத்துகிறவங்க அவங்க 2 மாதமாக பேமெண்ட் வரலன்னு சொன்னால் நீ கிளம்பி போகாமல் அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க அந்த முதியோர் இல்லம் காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தா எங்கே போனோ தெரியாது அவங்களுக்கு, அவங்க அட்ரஸே அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க ஆள் அவங்க. அப்போ அங்கே இருந்த ரோட்டில் இருந்த ஆட்டோ டிரைவர் அவர் பார்த்து கேட்டிருக்காரு என்ன விஷயம் கேட்டால், அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் ஆயிருக்கேன், என் பையன் கொண்டு வந்து விட்டுட்டான், எனக்கு எங்கே போகணும்னு தெரியாது, காசு கட்டலையா, அதனால் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட காசு கிடையாது அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்கான். உங்கள் கையில் காசே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடிய ஒரே இடம் சேவாலயா தான், எனக்கு தெரியும் அந்த இடம் வாங்க, நான் முன்னாடி சில பேரை கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் கொண்டு வந்து எங்கள் இடத்துல கொண்டு சேர்த்து விட்ருக்கான். இப்போ இங்கே சார் சொன்னார் பெய்டு ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்க்கறது க்ரைமு, அன்பெய்டு ஓல்டேஜ் ஹோம் சேர்க்கறது அதோட பெரிய க்ரைம்னார். இது பெய்டு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது என்ன க்ரைம்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரியும் இருக்காங்க, அதனால வந்து எப்படியும் தள்ளி விட்டுலாம், அங்கே காசு கட்டினா கட்டணும் சொல்லி சேர்த்துறது, அப்புறம் கட்டாமல் இருந்துட்டு அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு மனசு இறுகி போன ஒரு நிலைமை தான் பார்த்துட்ருக்கோம். இல்லை இந்த பிள்ளைகள் மனசை மாற்றுறதுக்கு எதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார் உங்களோட அனுபவத்தில்? நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் மாரல் எஜுகேஷன் ஒரு பீரியட் இருக்கும், இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க கிடையாது, கம்ப்ளீட்டாக கிடையாது, மாரல் வேறு எஜுகேஷன் வேறு தான் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்காரு, இல்லை எம்எஸ்சி படிச்சிருக்காரு, இல்லை பிஹெச்டியே படிச்சிருக்காரு அப்படின்னா இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியுமா? சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் எஜுகேஷன் ஆயிடுச்சு. ஒரு மனுஷனை நல்ல மனுஷனா உருவாக்கணுன்ற எஜுகேஷன்ங்கிறது வந்து மறந்து போச்சு, அதை கரெக்ட் பண்ணா இதெல்லாம் சரியாயிடும். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முரளி சார். ஏன்னா இந்த இந்த வகையான மாற்றங்கள் தான் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறையை வந்து ஒரு பெட்டரான சூழ்நிலை வைக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். உங்களோட பார்வை, நீங்க ரெண்டு பக்கத்துல இருந்து பேசுறீங்க, திரு முரளி அவர்கள் பேசுறது பாத்தீங்க, நீங்க உங்களுடைய பார்வை முதியோர் இல்லங்கள் பெருக காரணம் ரெண்டு சைடுல காரணங்க இருந்தாலும் உங்களோட எழுத்தாளரா ஒரு சமூக ஆர்வலரா உங்களோட பார்வை சொல்லுங்க. இந்த பெற்றோர் என்ன செய்யணும்னா, முதல்ல இருந்தே தன்னுடைய தாய் தகப்பனை இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது தன்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த பாட்டியம்மா நம்ம கிட்ட இருப்பாங்க, பாட்டி கதையெல்லாம் சொல்லி தருவாங்க, பாட்டி நம்ம வீட்டில் தான், அந்த பாட்டியை நம்ம எப்படி வச்சுருக்கோம்னு இந்த பிள்ளை பார்க்கும்போதே நம்ம அம்மா அப்பாவை நம்மளும் இப்படி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரெடி ஆகிடுவான். அதாவது வெளியே அனுப்பணுன்ற அந்த எண்ணத்தோடையே அவன் வளர மாட்டான். இப்போ தான் பாட்டி யார், மாமி யார், அத்தை யார், இந்த சொந்தங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கே தெரியல. சித்தப்பான்னா என்னமா, ஒரே குழந்தைக்கு எப்படி சித்தப்பாவை சொல்லி கொடுக்கறது? அண்ணன் தம்பி இருந்தா சித்தப்பா சொல்லலாம், அத்தை என்ன யாருமா, உங்க அப்பாவோட தங்கச்சி, அப்ப எனக்கு தங்கச்சி, உனக்கு தங்கச்சி இல்லப்பா, ஒரே குழந்தை தானே அப்படின்னு சொல்லும்போது உறவுகளே தெரியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிட்டே வருது. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு, 4 குழந்தை போய், 3 குழந்தை போய், 2 குழந்தை போய், அவர் சொன்ன மாதிரி 1 குழந்தை இப்ப அதுவும் வேண்டாம், நாம் இருவர், நமக்கு இருவர், ஒருவர் எல்லாம் போய் இப்ப நம்மளே தான் நமக்கு அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டோம். ஒரே ஆள் தான் அப்படின் பொழுது அந்த உறவுகள் குறைய குறைய அன்பு பாசம் இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அது வந்து எல்லாமே ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம். இது இப்படிதான் இருக்கும், இத்தனை வயசான அவங்க, வயசானவங்க, பெருசு, கிழவி, அந்த மாதிரி எல்லாம் பேசுறது. அதாவது எப்பவுமே முதியோர்கள் அப்படின்னு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கணும்.
அதுதான் அவங்க விரும்புறாங்க. வெறும் பெருசுன்னு சொன்னாலே சில பேர் கோவம் வந்துடும், கிழவன் சொன்னால் சில பேர் கோவம் வரும். அந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் தவிர்த்து பெரியவங்கப்பா அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க, நல்ல நாள் இன்னைக்கு பார் தாத்தா பாட்டி ஒன்று ஆசீர்வாதம் பண்ணால் நீ நல்லா இருப்ப. அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி குழந்தைகளை பழக்கப்படுத்துகிறோமோ அப்போ தான் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் எனக்கு ரெண்டு மருமக வந்த உடனே சொல்லிட்டேன், நான் உனக்கு மாமியார் இல்லை அம்மான்னு தான் என்னை கூப்பிடணும். நீ வந்து அம்மான்னு தான் கூப்பிடணும், மாமின்னெல்லாம் கூப்பிடக்கூடாது. என் கணவரே அப்பான்னு தான் கூப்பிடணும். ஏன்னா உங்கள் அம்மா அப்பா அங்கே விட்டுட்டேனே, இங்கே வந்த உடனே நாங்கள் தான் உனக்கு அம்மா அப்பா. ரெண்டு பேருமே என்ன அப்படி தங்கமா பாத்துக்கிறாங்க, எதனாலன்னா பேஸ். ஏன்னா பேஸாவே வந்து எனக்கு பெண் பிள்ளை கிடையாது, பெண் குழந்தை இல்லை, நான் எப்படியும் இவங்களோட தான் இருந்தாகணும் கடைசி காலம் வரை. அப்ப முதல்ல இருந்தே இவங்களை வந்து ஒன்னா இணக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, மருமக இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. நான் நீ உனக்கு என்ன வேணும், நீ கொஞ்ச நேரம் லேட்டாக தூங்குறியா தூங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லையா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு உடம்பு முடியல நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீ எனக்கு உடம்பு முடியல நீ வா, இப்படியே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி. வாழ்க்கை என்பதே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகிறது தாங்க வாழ்க்கையில். வந்து முதியோர் இல்லமே இன்னைக்கு அவரை சொல்கிற மாதிரி உருவாகவே வேண்டாம், அது ஒரு பெரிய கிரைம்னெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இந்த மேடம் சொன்ன மாதிரி சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நம்மளை வந்து அதை உருவாக்கிடுறோம். நம்ம இப்போ எனக்கே ரெண்டு பிள்ளைகளும் வந்து வெளிநாட்டில் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், மருமக வீட்டில் போய் நான் இருக்க முடியுமா? மருமகளும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, பேரம்பேத்தியெல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எது சேஃப்டியோ சரி பரவாயில்ல, நானே போய் ஒரு ஹாஸ்டல் மாதிரி அந்த இடத்துல ஹாஸ்டல்னு தான் சொல்லுவேனே தவிர அது ஒரு முதியோர் இல்லைன்னு பார்க்க மாட்டேன். நம்ம தனியாக ஒரு நல்ல பெய்டு ஹோமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடுக்கு வரலாம். அது ஒரு தவறாகவோ நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்காத விட்டுட்டானே இப்படி பண்ணிட்டானே என்ன, ஆனால் இங்கே இருந்து கொண்டே நம்மளை கவனிக்காம விட்டாதான் அந்த மனசு கவலை தெரியும். அவன் சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒரு ஏர்னிங்காக வெளியே போறான், அவனுக்கு மறுபடியும் இங்கே வர முடியாது, நம்மளால அங்கே போய் இருக்க முடியாதுன்னு இருக்கும்பொழுது அவனுடைய கண் பார்வையிலேயே அங்கே இருந்து கொண்டு நம்ம இங்கே சுகமா இருக்கோம், அம்மா எப்படி இருக்கீங்க, தினமும் நம்மகிட்ட பேசுறது கேட்கறது. அந்த காலத்தில் ஒரு கடுதாசி வருமா பிள்ளைட்டேருந்துன்னு போஸ்ட்மேன்ட்ட போய் நிற்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்கைப் சொல்றாரு, அதுல வந்து நம்ம பார்த்துக்கிட்டே கேமரா பார்த்துட்டு நிற்க வேண்டும், அதெல்லாம் ஒரு தவறு என்றே எடுத்துக்கொள்ள முடியாது. வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதிக எதிர்பார்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அதிக ஏமாற்றங்கள். அதிக எதிர்பார்ப்பே நீங்க இல்லாத வைங்க, இதெல்லாம் ஒரு போனஸ், நம்ம பிள்ளை நல்லா வச்சிருக்கானே அப்பா சேஃப், அப்படி இல்லையா சரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், முடியலையா அவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்படி நம்ம மனோநிலையை நாமளே வளர்த்து கொண்டோம்னால் எந்த முதியோர் இல்லமே அவனுக்கு சாதாரணமாக தான் தெரியும். வாழ்க்கை என்பதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட் பண்ணாத நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நீ மதிக்கல அந்த மாதிரி சொல்லும்போது மருமகள் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம குழந்தை, ஆமா நம்ம குழந்தை, அவ நம்ம பொண்ணை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி அவளை பார்த்து பாருங்க, நம்ம மேல நம்ம பொண்ணை விட அன்பா இருப்பா நிச்சயமாக. அது ஒண்ணு இது வரைக்கும் ரெண்டு தரப்புல இருந்து இந்த முதியோர் இல்லங்கள் பெருக காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா அப்படிங்கறத பத்தி பேசினாங்க. அதுக்கு முத்தாய்ப்பாக திரு சேவாலய முறையவர்களும் எழுத்தாளர் கீதா குமரி அவர்களும் அற்புதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த காலத்தின் சூழல், இணக்கமாக செல்லுதல், விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற விஷயங்கள் இயல்பாக வருகிற பொழுது வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் ஒரு பாசிட்டிவான சைட்லயும் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஏன்னு கேட்டால் பிள்ளைங்கள்லாம் அமெரிக்கா இல்லை மற்ற வெளிநாடுகள் இருக்கிறப்ப இந்த தங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அந்த கம்யூனிட்டியோட சேர்றப்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து முழுமையான தியாகத்தால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் சொத்துக்காகவோ அவங்கள பராமரிக்க முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள வெளியே ஒதுக்கி அனாதைகளாக அல்லது ஏதோ ஒரு காசை கொடுத்து ஏதோ ஒரு அனாதை இல்லத்தில் சேர்க்கறது, முதியோர் இல்லத்தை சேர்க்கறது மிகப்பெரிய அநீதி, கொடுமை. அது நிச்சயமாக நம்ம முன்ன சொன்ன மாதிரி அது அவங்க அவங்களோட பிள்ளைகளை செய்கிறப்ப தான் தெரியும். அது அதை முற்றிலுமாக தவிர்க்கணுங்கிறது தான் கருத்துக்களத்தினுடைய பார்வையாக இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக இரண்டு தரப்பு பங்கேற்பாளர்களும் கொடுத்த கருத்துக்களும் சிறப்புருந்தினுடைய கருத்துக்களும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் ஒரு அர்த்தமுள்ள தலைப்போடு சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள், அன்பு, நன்றி, வணக்கம்.
ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். இன்னைக்கு நான் ஒரு ஆரோக்கியமான தாயா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்ம அங்கன்வாடி மையம் தாங்க. எனக்கு தேவையான இணை உணவுகள், இரும்பு சத்து மாத்திரைகள், வாழ்க்கை கல்வின்னு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எனக்கான வளர்ச்சிய அவங்க பாத்துக்கிட்டாங்க. அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு உங்க வீட்டு வளர் இளம் பெண்களை அழைச்சிட்டு போங்க. உங்க பெண்களை அவங்க பாத்துப்பாங்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம் புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலயும் சொல்லி தராங்க. அதோட முட்டை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, நாளைக்கு என் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். என்ன வந்து ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினதும் நல்ல கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்தது வந்துட்டு அங்கன்வாடி மையத்துல இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸ் ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வயசுல இருந்து 5 வயசு வரை இங்கதான் படிச்சேன். கருத்துக்களம் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட், உடன் வழங்கியவர்கள் இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு.